கிராமப்புறத்தில் தயாரிக்கப்படும் குழிப்பணியாரம் என்ற இந்த பாரம்பரிய உணவு வகைதான் ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கிறது. சாலையோரத்தில் தயார் செய்து விற்பனை செய்யப்படும் இந்த பாரம்பரிய உணவான பணியாரம் சென்னை டி நகர் பகுதியில் மாலை வேளையில் மட்டும் கிடைக்கும். ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி மாவு அரைச்சனா எவ்வளவு ரூபாய்க்கு வருமானம் வரும் இந்த பணியாரத்துல? 300-400 ரூபாய்க்கு செலவாகும். கிருஷ்ணாலு வாங்கணும், 60 ரூபா கிருஷ்ணாயில் அரிசி 1.5 கிலோ வாங்குவோம். அது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வாங்கி சேர்த்து போடுறதுக்கு ஒரு 300-400 ரூபா ஆயிரும். ஓடுனா தான் ஓடும், இல்லைன்னா தூக்கி ஊற்றிட்டு போய்கிட்டே இருந்துருவேன். வேற ஒன்றும் இல்லை. 200-300 ரூபா சனி ஞாயிறில் 500 ரூபாய்க்கு ஓடும். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஓடுவோம். 20 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். வேற எங்கேயும் நாங்கள் எந்த வேலைக்கும் போகலை. இதே இந்த வேலையை பார்த்து தான் பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கலை, நானும் படிக்கலை, எங்கள் வீட்டுக்காரும் படிக்கலை. பசங்களை படிக்க வைக்கணும்னு கஷ்டப்படுறேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. அதுகளை படிக்க வச்சு அதில் ஆளாக்குமா போதும் எனக்கு. நகர் முழுவதும் மேற்கத்திய துரித உணவு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நமது பாரம்பரிய பணியாரமும் அவற்றுடன் போட்டியிட்டு வெற்றியடைய முடியும் என்பதையே இந்த சிறிய கடை உணர்த்துகிறது. விஷ்ணுப்ரியா, ரெட்பிக்ஸ் நியூஸ்.